திங் சார். அடுத்த பாடலுக்கு போகிறதுக்கு முன்னாடி சார், அதாவது மாட்டு வண்டி போகாத ஊருக்கெல்லாம் பாட்டு வண்டி ஓட்டினவர் நம்ம கவிஞர் கண்ணதாசன் சார் அவர்கள். அவர் தொடாத உணர்வுகள் இல்லை. அவருடைய கடைசி பாட்டுக்கு இசை நீங்க தான். உங்களோட நான் தொடர்ந்து இந்த ஒரு மாசம் உங்களோட இருக்கும்போது நிறைய அவரை பத்தி பேசிட்டே இருப்பீங்க. அவருடைய ஒரு ஒரு இசை ஞானி, அவர் ஒரு 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 மியூசிக் டைரக்டர், அவங்களுடைய அனுபவம். கவிஞர் மாதிரி இந்த உலகத்திலேயே ஒரு கவிஞர் இல்லை. ஏன்னா கவிதை எழுதுறது வேற, போடுற மெட்டுக்கு எழுதுறது வேற. இந்த பாடலை கம்போஸ் பண்றதுக்கு எனக்கு நேரம் இல்லாம இருந்த நேரத்தில் ஒரு ரீகார்டிங் வச்சிருக்கேன். கவிஞர் வந்து 7 மணிக்கு வர்றது ரொம்ப கஷ்டம், 10 மணிக்கு தான் வருவார். அண்ணா எனக்கு வந்து இந்த மாதிரி பேக்ரவுண்ட் ஸ்கோர் போயிட்டு இருக்க, தயவு செய்து நீங்க கொஞ்சம் முன்னாடி வரணும்னு சொன்னா, டியூனை கம்போஸ் பண்ணல. பாரதிராஜா வந்து சிச்சுவேஷன் சொல்லிட்டு, ஏ நல்ல டூயட்டு, ரெண்டு வாய்ஸ் வருது, அது சீக்கிரம் எங்க நான் போறதுக்குள்ள நான் டியூனை, அவருக்கு வரதுக்குள்ள நான் டியூனை ரெடி பண்ணணும். அவர் 7 மணிக்கு வராரு, நான் 6 மணிக்கே போயிட்டேன். போய் என்ன சிச்சுவேஷன் கேட்டுட்டு உடனே கம்போஸ் தரடா வந்தாரு. என்ன சிச்சுவேஷன் கேட்டாரு, சிச்சுவேஷன் கேட்கறதே நமக்கு பார்த்தா எரிச்சல் வர மாதிரி கேட்பாரு. என்ன ஃபர்ஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் நான் சொல்றேன். டைரக்டர் கேர் பண்ணவே மாட்டாரு. சிச்சுவேஷன் என்ன அப்படின்னு கேட்டதும் சிகரெட் பிடிப்பாரு, அங்கே ஆஸ்திரேலியா இருக்கும், தூணு துப்புவாரு. அவருக்கு சிச்சுவேஷனுக்கு துப்புறாரா இல்ல நிஜமாவே துப்புறாரான்னு தெரியாது. துப்பிட்டு சொல்லுங்க, என்ன டியூன் போட்டிருக்கா, பாட்டு எழுதணுமா? ஆனா டியூன் போட்டிருக்கேண்ணா. எங்க கொஞ்சம் வாசி, தரரம் தரரம் தரரம், 1000 மலர்களே மலர்கள். நான் பாடுற டெம்போவுக்கும் இருக்காது, அவர் சொல்ற டெம்போ வேற டெம்போன்னு சொல்றேன். சொல்லி முடிக்கல, அதுக்குள்ள சொல்லிட்டாரு 1000 மலர்களே மலர்கள் எப்படி சேரும் அப்படின்னு யோசிச்சுட்டு இருப்பேன். அப்புறம் பாடி பார்த்தா 1000 மலர்களே மலருங்கள், அட சரியா இருக்குது. அப்புறம் அதே மாதிரி இன்னொன்னா, அதே மாதிரி இன்னொன்னா, எப்படி 50 கீதம் பாடுங்கள். அரே அமுத கீதம் பாடுங்கள், அப்புறம் பாடுங்கள் பாடுங்கள், தாரதாரா காதல் தேவன் காவி, என்ன அவர் சொல்லிட்டே போற நிறுத்தம், நீ தாரதா தரரா, நீங்களோ நாங்களோ நெருங்கி வந்து சொல்லுங்கள் அப்படின். அதாவது பாட்டு எழுதுறதுக்கு யோசிக்க மாட்டார். நான் யோசிச்சு நான் பார்த்ததில்லை, நான் மியூசிக் எழுதுற மாதிரி அவர் பாட்டு எழுதி போட்டுருவார். இது போல இன்ஸ்டண்டா பாட்டு எழுதுறதுக்கு உலகத்துல எந்த கவிஞர்களும் கிடையாது. நிறைய கவிஞர்களோட நான் ஒர்க் பண்ணியிருக்கேன். ஸ்டீவன் ஸ்வாட்டோட திருவாசகம் கூட ஒர்க் பண்றப்ப கூட அவர் 2 மந்த்ஸ் 3 மந்த்ஸ் எடுத்துக்கிட்டாரு அந்த சின்ன போர்ஷன் வர்றதுக்கு. 1000 மலர்களே உங்களுக்காக